ரகசிய கர்ம காரிய விசேஷத்தா என்னம்மா நாளை ஆவறதே உங்க பிளான் வந்துரோனா இல்லையா ஜெயில மனு போட்டாச்சுமா அண்ணன் வந்துரும் உசுரோட திரும்பி போக மாட்டான்டா வெட்டி கொல்லாம விட மாட்டேன்டா வல்லரசு பார்வதி உன் மயன் சின்னசாமி யாரும் தூக்கி போறேன் வல்லரசு விடத்துல சதா வித்யா சதா நமஹ தாமகே அரிய சேர்க்கொடி ஒன்னே உன் மாமனை விட்டு அருவா எடுத்து போய்க்கிருக்கிறியே தம்பி தோப்பனார மனசுல நினைச்சுட்டு அதை இப்படி போடுங்க இந்த எல்லையும் இப்படி போட்டுட்டு பகவானை வேண்டிக்கோ பிண்டத்தை வாங்கிக்கோ இதை கொண்டு போய் ஜலத்துல கரைச்சிட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருங்க இன்னொரு தடவை மாமா நோமா நீ முன்னாடி வந்த அப்படியே வெட்டி பொலி போடி Thank you.
கருப்பு சாமி எல்லாரையும் காப்பாத்தப்பா. அடி இந்த வரன் எங்க பருத்தோடி பசங்க, உங்க அண்ணன் தான் நடிகர். என்ன எங்கடி போய் சுத்திட்டு வரீங்க? முனியாண்டி விலாஸ்ல பிரியாணி சாப்பிட்டு வரோம். குத்துனன்ன சாப்பிடுவீங்கடி சாப்பிடுவீங்க. என்ன ஏற்கனவே கொழுப்பு அதிகம். ஆமா யார் அது பின்னாடி இருந்து டப்பிங் வாய்ஸ் குடுக்குறது? யாரா இவனே? ஓஹோ அது என்னமோ தெரியலனே, ஊர்வாய் அடிக்கிறவ உன்னைய பார்த்தா மட்டும் ஊமை கொட்ட மாதிரி ஒளிஞ்சுக்கிற. ஊமை கொட்ட மாதிரி இல்ல, ஊமை கொட்டானே தான். வீட்டுக்கு சிங்கா குட்டி சந்தாமாய் பெத்தமா.
கார வச்சு மருத டவுனையெல்லாம் அழகா சுத்தி வருவேன். கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஆசைப்படி நானே. எல்லோரையும் கூட்டி வருவேண்டோ. வாங்கடா வணக்கம் வையுங்கடா, வந்து எங்க வழிய விடுங்கடா. சேடப்பட்டி சிங்க குட்டி சந்தமாயி பெத்தமாக வல்லரசு ஏறிய வராண்டோ. முப்பது மாயாத்தா முப்பதுயா சட்டு முடியா சொல்லுங்க போனோம். அடுத்து நாற்பது எல்லாம் சின்னத்தா வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? பாட்டு பாடிக்கே சரி. என்னப்பா போஸ் ஒரே அடியை வாடகை கூட்டி விட்டீங்க? பெட்ரோல் வேலை டீசல் வேலை பூரா கூடி போச்சப்பாய், அதனாலதான் சந்த வாடகையும் கூடி போச்சு. ஏ பாண்டி எங்கட வட்டி? ஒரு வாரமா மழை வியாபாரமே இல்லக்கா. காசு இல்லையா? எவ்வளவு காசு? இந்த இருக்க அது இப்ப எங்கிட்ட இருந்து வந்துச்சு? நூறு குறையுது. நாளைக்கு எவ்வளவு தந்துருக்கா? ஏய் நாளைக்கு கரெக்டா கொடுத்துடணும். சரிக்கா இல்ல தவசை கவனிச்சுக்கடா. வாங்கும் போது இடிச்சுக்கிட்டே வாங்குறது, கொடுக்கும் போது கசக்குதோ? இல்ல பாண்டி ஒழுங்கா காசு கொடுத்து பண்ண, இந்த வெச்சு பிடிவேன். ஆயே உச்சாயி கல்லநாட்டு தெய்வங்களா, நீ பெத்த பிள்ளையை காப்பாத்தப்பா. தெரியாதா? தங்கச்சி வசூல் பண்ணுது. என் மகளை எவனும் ஏமாத்த முடியாது, அது ஒரு பெண் சிங்கம்டா. ஆமா செமினி சர்க்கஸ்ல புடிச்சுக்கு வந்தது. இலே கக்கு சாரா பாத்துக்கறதே, ஆத்தாலும் ஒண்டி புலியும் பாத்துக்கிறாங்க. பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்காரு. போ ஆத்தால எவனும் ஏமாத்த முடியாது, ஆனா உண்டி புலி ஒரு சொல்லுக்கு ஆகாதவனாடா. எனக்கு ஒரு ரெட்டு போய் நான் பாட்டு வந்துடுறேன் உன்னெல்லாம். ஆமாடா கீரை கொண்டு வச்சு உங்க அப்பயும் புடஞ்சு படிச்சு வச்சுக்கிட்டு செத்து போறாரு. ஆனு கள்ள தூக்கி போட்டு கொள்றாயே. வாக்காளி தக்காளி பயவுள்ள மக்கள் என்னத்தை தான் தின்னுட்டு வந்து பேண்டுச்சோ, இந்த நாத்த அடிக்குது. அடச்சே 35 45 என் கையில சிக்கனாளுக ஆஞ்சு போடுவல்ல மோண்டது போதும்டா. எம்பிட்டு நேரம் உத்து பாத்துக்கிட்டு இருப்ப, போடா ஆளும் மண்டையும். ஆமா ஆமா பெரிய சிஎம் செக்யூரிட்டி செக் பண்ணி விடுறாங்க, பேசாம எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. கக்கூசு ஏழு எடுத்தவனுக்கு எனக்கு தானே வழி தெரியும். உன்பாட்டு போடா, நான் போய் செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தலைவர் செக் பண்ண போறாரு. செக் ஐயா ராசா ஐயா டோக்கன் வைத்தையா வாங்கியாச்சு எங்க கொஞ்சம் காட்டியா? இந்த டோக்கன். அடே அப்பா நாணயமான பையன், நிம்மதியா வெளிப்பே இருக்க மாட்டாங்களே. தம்பி தங்கா ஐயா ராசா தம்பி என்னயா
என்னப்பா ஒண்ணுக்கு இருக்க டோக்கன் வாங்கி ரெண்டுக்கு இருந்துருக்க? ஒண்ணுக்கு தான்ப்பா வந்தேன், ரெண்டுக்கும் வந்துருச்சப்பா. அதுல ஒண்ணும் தப்பே இல்ல ராசா, மீதி ஒரு ரூபாய் கொடுத்துட்டு சௌரியமா இருந்துட்டு வாயா. இருந்துட்டு வந்து தரையா? ஐயா ராசா குடுத்துட்டு இல்லையா? பூட்டி இருக்கிற கக்குச்சுக்குள்ள பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் இவன்தாயா? இந்த அப்பா தோவா. நம்மளை தன் கூட்ட எடுக்க சொல்லுவேன், திக்கவே கூடாது. உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கக்குசுக்கு நீ ஓனர் ஆயிருப்பில. புழைக்க தெரியாத கேனப்ப. ஏங்க சாப்பிட்டு வேலை பார்த்தா என்ன? சாப்பிடலாம் சாப்பிடலாம், வேலை முடியட்டும். சாப்பாடா எல்லாம் சின்னச்சாமி அங்கே தாண்டா அஸ்திவாரம் போடணும், அங்கே நல்லா ஆழமாக தோன்றா, அங்கே தாண்டா நல்லா தோன்றா. சாப்பிட்டு பரவ சாப்பிடு, வாங்கி வெட்டுறா. அங்கே என்னடா சத்தம்? என்னம்மா அந்து போன ரீல ஓட்ட சொன்னா மாவாட்டிக்கிட்டு இருக்க? அப்புறம் என்னன்னா இது? இப்படி பிட்டு பிட்டா கொடுத்தா நான் எப்படி ஓட்டி படுத்த ஓட்டுறது? ஐயோ ஏமா, 500 ரூபாய்க்கு ஐயர்ல படம் போட்டா முழு நீல ஈஸ்மன் கலர் படமா கொடுப்பாங்க. இப்படித்தான் வெந்தது வேகாதது அந்தது அல்லாதெல்லாம் கிலோ கணக்குல கொடுப்பாங்க. நம்ம தான் குறுக்கு மறுக்க ஒட்டி குத்து மதிப்பா ஓட்டிக்கிற வேண்டிதான். இதுல என்னத்த ஓட்டுறது? இந்த பாப்புக்கான புடி கேனப்பீங்களா? இந்த காலத்துல இப்படி மாடா பேப்பர் கொடுப்பீங்க பாவீங்களா? என்னையாச்சு? முப்பை விட்டு அரண்மனையில ஒன்னே வீடு கிட்ட வானம் தோண்டும் போது பெரிய தங்க புதையல் கிடைச்சிச்சாமடி. புதையலு புதையலா? வாய புழக்காதலாம். புதையல் என்னாச்சு? அந்த வீட்டுல ஏண்டி கேக்குற? உன் கூறுகிட்ட நொன்னே அதை கொண்டு போய் தாலுகாசில கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்க அண்ணே தர்மவா? தங்கமே தரையில கிடந்தாலும் கையால தொடாதுல்ல. ஆரம்பிச்சாடா அண்ணன் பெருமையை பத்தி. எங்க அண்ணன் பெருமைய நான் என்னையா சொல்றது? அந்த கருமாத்தூர் மாசி பச்சை திருவிழாவில வந்து பாரு, இந்த கள்ள நாடு எங்க அண்ணனை கையெடுத்து கும்பிடும். கும்பிட்டால உனக்கு பொறுக்காதே பெருமை. Thank you.
மாமனுக்கு ஒரு சின்ன ஆசை மருமகனே. என்ன ஆசை? இன்னொரு ஐத்திய கீத்த கட்டணும் முடிவு வச்சா சொல்லு, அதையும் பாப்பேன். இல்லை மாமிகிட்ட என்னத்தடா பேசிக்கிருக்க? அது இல்லடா, ஒரு நாள் ஒரு பொழுதாவது அந்த பெட்டிய தலையில தூக்கி வச்சு அப்படியே ராஸ்கிரியன் மாதிரி சும்மா தம்மு தம்முன்னு நடந்து வரும்டா மருமகனே. அதென்ன பேச்சு? பொல்லாத பேச்சு. பாக்குறதுக்கு அரசியல் பிச்சை எனக்கு இருக்கு. என் மாமு தேர்தல் டயத்துல துப்பாக்கி வச்சு 100 ஓடிச்சு நிப்பான். அந்த பேச்சையவே அவங்க எல்லாம் வரல விட்டு அழைச்சிட்டு ஆட்டை போட்டுக்கு வந்தவன் நானு. யாகிட்ட போய் பேச்சியை பத்தி பெருசா பேசிக்கிருக்க? என் மாமு நீ பேசாம கவலைப்படாம இரு. இன்னைக்கு ராவோ ராவா போய் கோயில் போட்ட ஓடச்சு கூட அந்த பூச்சை கொடுக்க தலையில் வச்சு விட்டேன். அப்புறம் நீ வாடு தழுதிக்கு வச்சுக்கிட்டு ராமராஜ கணக்க நடப்பியோ இல்ல ராசகர கணக்க நடப்பியோ வீதி வீதியா நட தெரு தெருவா நட. ஆமாடா மருமகனே, சரியா போச்சு போ. விட்டா மாமி சினிமா நடிக்க போயிருவாரு. கட்டிங் போட்டு உட்காந்துருக்காங்க. ஏ பெரியப்ப, உன்னை எங்கெல்லாம் தெரியறது? என்னடா உண்டி மலச்சாமி மாமா திருநூறு கொடுக்குது, ஆத்தா வந்து வாங்க சொல்லிச்சு வா. மருமகனே ஏ சார் வா, நீ போயிட்டு வந்துரு, இல்லைன்னா மொத்த என்ன கடிச்சு குதறிடுவா. என்ன மாமா அர்த்தம்லாம் பேசிக்கிருக்க? அந்த சோரிப்பே காலில் விழுந்து விபதி வாங்குறதுக்கு சாமி இல்லைட்டு போயிட்டு போறேன். அப்படி போடு. இவங்க காலில் விழுந்து திண்டுருவாங்கன்னு சாமி கொண்ட கொடுத்து விட்டுருமாக்கே. பேச்சப்பாரு, அப்படி கொடுத்து விட்டா கூட கண்ணு தெரியாம தாடிட்டு கூட தெரியுமா? இப்ப கூட ஸ்டெடியா இருக்க தடவித்தானா தெரியற? ஒரு நாளைக்கு உறுதியா ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி தடவை கூட முடியாம அலையத்தான் போறேன், நான் பார்க்கத்தான் போறேன். இல்ல விபதி விபதி பக்கம் வந்த விபதி வைக்கிறதுக்கு நத்தியெல்லாம் போயிட முடியாது. போடா விளங்காத விளக்குமாறு, நீ ஒருத்தன் போதும்டா இந்த குடும்பத்தை மட்டும் இல்ல ஊரவே கெடுத்துடா. சேர்ந்திருக்காரு பாரு சில்ற பாய கூட. போடா வென்று இல்லை வென்று. இவங்க சீட்டாட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏய் விளங்காத வல்லரசு, மாமா திண்ணூர் குடுக்கறது வந்து வாங்கிக்கப்பா. அத நீயே வாங்கிட்டு வந்துரு. நான் வாங்கி கொடுக்க அத என்ன புங்கலா? ஏய் மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி திண்ணூர பூசியா, உன்னை பிடிச்ச பீடை எல்லாம் போயிரும். ஏய் ஒண்டு புல்லு காடிக்கிட்டு இருக்க, ஓடி போயிரு. நீ புல்லு காடு, உங்க அப்பே புல்ல போட்டு ஆடட்டும். ஏன்டா புல் குடும்பமே ஆடிக்கிட்டு இருக்கீங்க? உண்மை பேசிட்டமோ? இவ என்னடா புதருக்குள்ள உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். தம்பி நீங்க என்ன அண்ணியனா? பண்ணியா? அப்ப நம்ம பங்காளி. அப்படின்னா பங்காளி சூதாட்டத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம். பண்ணியா இவ்வளவு குடும்பி வச்சிருந்தா சீட்டு எப்படி தெரியும்? மசுறு தான் தெரியும். நீ ஜெயிக்கணும்னா முத முடிய விட்டு பழைய தேஞ்சு போன கக்குஸ் விளக்க மாறு மாதிரியே இருக்கு. ஏ ஒண்டி நீ எல்லாம் ட்ரிப்பு கொடுத்து கவலைப்படாத பங்காளி, இதெல்லாம் சீட்டாட்டத்துல சகஜம். அவன் பொண்டாட்டியே வச்சு தோத்துருக்கேன், நீ என்னமோ இந்த முறை முறைக்கிற. கலச்சு போடு. அடுத்து அடுத்து இத்தனை பொம்பளையா இருக்காளுங்க, நம்ம தான் அடுப்பு இருக்க வேண்டியிருக்கு. இதுல ஈர விறகு வேற பொங்க பொங்கிரும். ரொம்ப ஊத்தாதா காட்டு காச்ச வந்துற போதே. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆத்தாவே சொல்லிட்டா, ஊத்துங்கம்மா ஊத்துங்கம்மா. போமா வெட்டுவாரோ எங்க பெட்ட சொல்லு பாப்போம்.
தண்ணி போயிரும் பெரிய உனக்கு வெக்கமா இல்ல? ஆட்டை வெட்ட சொன்ன கைத்த வெட்டிட்டு வெட்டியாச்சான்னு கேக்குறீங்க. அங்க பாரு, தலையோட சேர்த்து ஆடு என்ன மாதிரி பறக்குதுன்னு. அது வர்த்தனாட்டை வாங்கினது அநேகம் அங்க போயிட்டே நிக்கும். நம்ம பச பிடிச்சு போக, அது ஓடியார சரியா இருக்கு, பிடிச்சு போலாம். ஏய் மாப்ள, 10 நிமிஷத்துல கடா வரல, வெட்டு உனக்குதான். போய் புடி மாப்ள, மாமுத புடி, போய் புடியா. அடியே சை கொடி. அம்மா, இந்த தீய கொஞ்சம் குறடி. சரிமா. ஆத்தா, இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட போடு. அளவா போடுமா? ஏ பெரியாத்தா, அந்த பூண்டா செட்டி கறியை மட்டும் எனக்கு தனியா ஒதுக்கி வைக்க. நீ திங்கிற சைஸ பார்த்தா எனக்கு எலும்பு கூட மிஞ்சான்னு நினைக்கிறேன். வைக்கிற மாதிரி கரண்டியை மட்டும் காட்டு. ஏமாமே, வருஷமெல்லாம் கடா வெட்டி கறிஞ்சோறு போட்டுச்சாருங்க, எப்பத்தான் கல்யாண சாப்பாடு போட போறீங்க? மச்சான் மனசு வச்சாருனா அடுத்த மூர்த்தத்திலே கல்யாண சாப்பாடு போட்ட வேண்டியதே. அப்படின்னா வக்காளி, ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்க முடிவு சொல்லு வக்காளி. அடே மச்சான், என்ன காசு பண்ண இல்லைன்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு நீயும் ஒப்பன உன் தங்கச்சி என்ன கட்டி கொடுத்தப்ப ஒத்த மூக்குத்து ஒத்த தோடரை போட்டு அனுப்புனீங்களே, அந்த மாதிரி கூட போட்டு அனுப்பு. ஏடா, அதுவும் இல்லையா, கட்டின சேலையோட கூட அனுப்பியா? போத, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னங்கப்பா, சரிதானா? அதே வெறும்பிள்ளை கூட கட்டிக்கிறோம்டா மாமே, காலகாலத்தில் கல்யாணத்தை முடிச்சு விடுமாமே. மனசில் என்னதே நினச்சிருக்க மலைச்சாமி, அதை சொல்லுங்க. பால்சாமி, கல்யாணங்கிறது நம்ம கையில் இல்லைப்பா, அதுவும் கைவிடி வரணும் இல்லையா? நானும் என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தரமான சம்பந்தத்தை தேடணும்ல. ஏ மச்சான், என்ன வெத்தலையில் சுண்ணாம்பு தேடுற மாதிரி வார்த்தையில் வசத்தை தடவி இருக்க? எங்களை பார்த்தா தரமான குடும்பமா தெரியலையா? ஏயா மாயே, மாப்பிள, எதை நீ தரம் நினைக்கிற? யோ, ஒருத்தங்கிட்ட இருக்க காசு பணம் தான் அவனுக்கு தரம். திருச்சா கூட தரமா இருக்கட்டும்னு தான் என் தங்கப்பண்ண கட்டி வச்சிருக்கேன். தரத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? மாப்பிள, காசு பணத்தை வச்சு வர்றதுல தரம், அதை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அது வச்சு வர்றதுதான் மாப்பிள தரம். பெரிய மனுஷா, என்னடா செய்யணுங்க? தரமான குடும்பம், இதுக்கு தாயா நான் பேசாம இருந்தேன். அட மாரி மனுஷா, ஐயோ,
பாருங்க போய் பார்த்தா பாருங்க அப்புறம் பாருங்க இந்த ஒண்டி புலியோட அறிவு கூர்மைய. அங்க பாத்தியா உன் மாமே பென்ஸ் கார் கழுவிக்கிட்டு இருக்கத, இனிமேல் உன் காதல் வாகனமே அதான். இந்த நாலு மாடு தாமா இவங்களோட ஒட்டுமொத்த அசையும் சொத்து, மனசுல வச்சுக்க, பின்னாடி வருத்தப்படாத. ஐயோ அட கன்றாவே, இவனையெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படின்னு மேய்க்க போறேன். இவனுக்கு சீதனமா புண்ணாக்கு மட்டும் வாங்கிட்டு வா, மேய்ச்சு போலாம். அடியே மாப்பிளை, காது கேக்குது. ஐ பைரா, நீ வந்த பக்கம் சும்மா வாக்கிங் வந்தோம். உன்னையும் குளிப்பாட்டி விடுறேன், வரியா? அதுக்கு வேற ஆளு பாரு. சுளிக்க போது ஏ புலிமாமே, நீ மட்டும் இந்த கம்மாயில குளிச்சேன்னு வையே, எங்க ஐஸ்வர்யா மாதிரி சிகப்பாயிடுவ. வாடி மாமே, போதும் இந்த கலரு. மாப்பு, இங்க வாடி, ஒரு ஆப்பு காத்திருக்கு. என்ன பெரிய ஆப்பு, நாங்க பாக்காத ஆப்பு. இங்க ஆப்ப வந்து பாரு, வாடி வா. மாமே, ஏதோ ஆப்புன்னு சொன்ன, என்ன? அதுவா தங்கச்சி, உன் கையாலே அதை வச்சு விடு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணமா? எனக்கு சொல்ல வேலை. அட மண்டி விளக்குன்னு அத சொல்லத்தானே இங்க வந்திருக்கோம். நீ எருமை குளிப்பாட்ட கூட லாய்க்கல. ஆமாமா மாப்பிள, நானு முன்னாடியே சொல்லி இருந்தா நானும் கம்மாயில குளிச்சு ரெடி ஆயிருப்பல. ஆப்போ அங்க தாண்டி உனக்கு வச்சிருக்க ஆப்பு. ஆப்பா அங்கயா? தங்கச்சி ஆப்ப வச்சு லேசா ரெண்டு தட்டு தட்டு. நாளைக்கு காலையில எனக்கும் போஸ் மாமாவுக்கும் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா? சாயங்காலம் கல்யாணம். கல்யாணமா? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? ஒரே நல்ல இம்புட்டுமா ஆத்தாடி. என்னமா ஆப்பு கடப்பற சைஸுக்கு இருக்கு, உடல் வரைக்கும் பாஞ்சு கிட்டி வெடிச்சு செத்துறப்புறான் பாத்துக்க. அடியே கத்தி கத்தி அழுதுகிட்டே சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி திருத்திக்கிட்டே வந்து சொல்றியாக்க. இதுல அழுகிறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? உன் மேல உத்திரியே வந்திருக்க மாமனை விட்டுபிடு. அந்த குடிகார சல்லி பைய போச கட்டிக்க ஒத்துக்கிட்டியாக்க. உன்ன பேச்சு பேச்சா இருக்கணும், எல்லாம் தாண்ட கூடாது. என் முன்னாடி என் தங்கச்சி மேல கை வச்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பக்க பக்கமாக தக்காளி ஆயிப்பாரு. ஓய்ப்பு என்ன மாமா, எங்களை ஒண்ணு சேர்க்க வழி சொல்லணும், அதை விட்டு பட்டனை பிச்சிடாத மாமா. ஒரு வழி சொல்லு மாமா. வழி தானே? ஆமா, ஒரு வழி இருக்கே. வடக்கனே. அடியாத்தே, என் மருமகப்புல வந்தே. தம்பி வாங்க தம்பி. வணக்கத்தை. நல்லா இருக்கீல? நல்லா இருக்கத்தே. அண்ணே மதினி ஜெயக்குடி எல்லாரும் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வாங்க தம்பி. அடி வயிறுச்சல ஒண்டி புலி, இந்த கத்திர வாங்கடா. யாரு வந்துட்டாங்க வந்து பாருங்க. பாத்தியா அண்ணே, உங்க ஐடியா வேலை பாக்குதா? முழிக்கிறத பாரு, அறுக்க போற ஆடு மாதிரியே வந்து நிக்கிறான் பாரு. திருத்தம்மளா சிலிப்பு வேற. அண்ணே அப்படியே ஆஞ்ச பொண்ணு பாபா, குடிப்பு அப்புறம் புடிச்சிருவோம். அவசரப்பட்டு ஆளுகளை மாத்திட்டியா? மக்க மாமா, நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னு பையே. இந்நேரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். எல்லா வேலையுமா? யாரு வந்திருக்கான்னு பாரு. அப்பா அப்பா பெரியப்பா. அண்ணே அண்ணே, அடுத்தது என்ன படம்? பார்த்தம்ல படம் போன, அதுக்கும் நீ தானே என்ன டைரக்டர்?
சங்கர் மாதிரி பெரிய டயரை டக்கரு. ஏய் போடி, இவர் பெரிய கலெக்டர். மொகரைய பாரு. வணக்கம் மாமா. இங்க நோட்டா தான் அங்க பாரு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. அங்க என்ன பாருவேன், மறுமுறை பார்த்து பேசு. மாமா, நேற்று திருவிழாவில் வந்த தப்புக்கு உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். ஆமையா, கூட்டம் கும்பலில் வச்சு கும்புங்க, தனியாக வந்து மன்னிப்பு கேளுங்க. ஆமாம், கூட்டம் கும்பலில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே. பெரிய போய் இங்கே பாரு, நம்ம வம்சத்தில் அதிகமாக படித்தவர், அதுவும் எட்டாவது வரைக்கும் படித்து போட்டு உங்ககிட்ட பண்பா பணிவா மன்னிச்சுக்கன்னு வந்து நிற்கிறாரு. பெரிய மனசு எத்தனமா மன்னிக்காம நீ பகபா புகபாங்கிற, எனக்கு பிடிக்கல, இது நல்லா இல்லை. எதையாவது பேசி வம்புளுக்காமல் விட்டு தொலையா அப்பா. பாவம் பா மாமா, அது என்னப்பா செய்யும். எல்லாம் கூட்டம் போட்டு பேசி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஐயா சாமி, நான் உன்னை மன்னிக்க வேணாமியா, நீயும் ஒப்பனும் சேர்ந்து என்னை மன்னிச்சிருங்க. ஆளை விடுங்கடா சாமி, உங்க சங்காத்தமே வேணாம்னு தாண்டா ஒதுங்கி போய்க்கிருக்கேன். அடிய வயிறச்சல, மாப்பிள்ளைய அந்த விஐபி பாக்ஸில் கூட்டி போய் உட்கார வை. நல்ல படம், குடியிருந்த கோயில் பார்த்துட்டு போட்டோம். சரிம்மா, வாமாம்மா. நல்ல குடும்ப சித்திரம் இன்றே காணுங்கள் விளங்கிரும். இந்த பானை எப்படி? 25 ரூபாய்மா. முசடு மூஞ்சிய பாரு. என்னடி பானைக்கல்ல பானைய போட்டு உடைச்சிட்டு இருக்கவ, இங்க என்ன பண்ற? பானைக்கடையில் என்ன பண்ணுவாங்க, பானைதே வாங்குவாங்க. உனக்கு எதுக்கு மண் பானை? வாடி, வெள்ளி பானைய வாங்கி தரேன். ஆட்டுக்காரனுக்கு வாக்கப்பட போறவளுக்கு இந்த மண் பானையே போதும். என்னடி சொல்ற, ஆட்டுக்காரனுக்கு வாக்கப்பட போறியா? ஆமா, எங்க அப்ப எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கு. என்னடி குண்ட தூக்கி போடுற? இன்னொரு கிடி. ஏண்டி மொறமாப்புல நான் ஒருத்தர் இருக்கும்போது உங்க அப்பா எப்படி இன்னொருத்தருக்கு பேச முடியுமா? ஒவ்வொருத்த பாரு, உன் அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டான்? இந்த ஏற்பாடு பண்ணதே எங்க அண்ணன் தான். உங்க அண்ணனுக்கு அப்படி புத்தி கிடையாது. மாப்பிள்ள பாத்துட்டு உடனே எப்படி போச்சு அறிவு? போன வாங்க சொன்ன. ஹே, பார்க்காத, கண்ண குத்திருவேன். எங்கடி உங்க அப்ப குண்டாக்க தலையா? அப்ப கரிசு காட்டுல இருக்கு. ஓ, இந்த மாமா வரான்னு சொல்லு. ஓ, போடினா முதலாளி. என்னடா என் பாணி காசு? அப்பவும் வாழ்க்கைய போச்சு உனக்கு பாடு. மாமா வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தான் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன தம்பி இந்த பக்கம்? மாமா பாத்துட்டு போலான்னு. அப்படிங்களா? என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஏய் ஐயோ, சும்மா இரு. எந்திரி. எங்கடி உங்க அப்பா பார்த்த அந்த ஆட்டுக்கார மாப்ள? ஐயோ, அதுவா? அது பாரு, அங்க பச்சை துண்டு போட்டுட்டு அழகா கருப்பா ஒருத்தர் நிக்கிறாருல்ல, விஜய் மாதிரி, அவர்தான் என்னோட மாப்பிள்ள. இந்த கருவாய் தான் உனக்கு மாப்பிள்ளையா? ஆமா. இருடி, உன்னையும் உங்க அப்பனையும் சேர்த்து கவனிச்சுக்கிறேன். என்னங்க, சீக்கிரம் வாங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு. வாங்க மாப்பிள. வணக்கம் மாமா. தங்கச்சி மாப்பிள்ள நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் மாமா. உட்காருங்க மாப்பிள. இருக்கட்டும் மாமா. என்ன மாப்பிள, அடியே மாப்பிள்ளை கொஞ்சம் குடிக்க மோர் கொடுறி. இதை தரேங்க. சொல்லியா, என்ன விஷயம்? யாரோ ஆண்டிப்பட்டி ஆட்டுக்காரனை பேசி முடிச்சதா கேள்விப்பட்டேன். ஆமா மாப்பிள, இப்போ அதுக்கு என்ன? மாட்டினியா? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உங்க தங்கச்சி மாயே நான். குத்துக்கல்லாட்டம் நான் இருக்கும்போது எவ்வளோ ஒரு ஆட்டுக்காரனை பேசி முடிச்சது. யோ மாப்பிள, என்னையா நீ சொல்கிற? ரெண்டு பேரும் மாறி மாறி குழம்புங்க. இந்த ஆட்டுக்காரன் தான் வருஷம் வருஷம் நம்ம வயலில் கடை போடுறவனுங்க.
இந்த வருஷமும் கடை போட இவங்கள தான் பேசி முடிச்சிருக்கிறேன். இதில் மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு கொஞ்சம் மோர் குடுறே. இந்தாங்க. செவல் இல்லை
கொத்திடுவேன் பார்த்து கடி. முன்ன பின்ன சிக்கிக்கிச்சு 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 வெக்கத்துல பொண்ணு ஒண்ணு பட்டியில கொண்டு போய் பழக்கலாமா, பட்டியில கொண்டு போய் பழக்கலாமா. ஏய் மாப்பிள, நீ செலவு ஓன் செலவுடியே கடைசியில போகும்போது காசு வந்து கண்ண நோண்டி பிடிவேன். ஏ மாப்பிள, நீ எவ்வளவு வந்தாலும் முடியா மாப்பிள. ஏ நானா நீ அன்றைக்கு குடிச்சு பாத்துக்கிறோம்டா. என்னையா ஒண்டு புள்ளி நல்லா இருக்கியா? வேலை திண்டு நல்லா தானே இருக்கேன். இருக்கு பையன் திருந்தவே இல்ல. அத எப்படி அவ்வளவு சீக்கிரம் திருந்துறது? என்னமா இவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கிற? எல்லாம் உனக்கு தானே மாமு. பெரியாத்தா உனக்காக முழு ஆட்டை வெட்டி டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சு கொண்டு வந்திருக்கு. நல்லா குத்த வச்சு அடிச்சு விடு. அண்ணன் தான் கவிச்சு சாப்பிட மாட்டேன்லமா. ஆஹா நல்லதா. அதான் எனக்கு தெரியும்ல, மதினி மருமக மருமக எல்லாரும் திங்கணம் தானே கொண்டாந்தே. பெரியாத்தா உனக்கு நான் கூறு இல்லையா, மாமா தான் நாகரிகமா வேணாங்கிறாருல, நான் வேணா ரவைக்கு சூட வச்சு சாப்பிட்டு கேட்டான். ஏல மத்தியானம் தானடா ஒரு ஆட்டுக்குட்டிய முழுசா முழுங்கன. நீ சொல்றது மதியானம், நான் சொல்றது ரவைக்கு. நாசுக்கா நம்ம வீட்டுக்கே திரும்ப எட்டு போலாம் போலாம் சொன்னா புரியாதே. உன் கூட பேசியே எனக்கு தீயா பசிக்குது. என்னத்தையும் பண்ணு போ. நல்லா இருக்கேன் மாமா. இப்படித்தாமா டவுன்ல பல ஒம்பளையில குழப்பிய 5000-10000 பல ஓட்ட கிரைண்டர்ல வித்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பார் சேக்குடி, நான் சொல்றது கேளு. நீ அந்த டவுன்கார பொம்பளையில பார்த்து கெட்டு போகாத. உன் மாமனை மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு விடிய விடிய உரல போட்டு உருட்டிக்கிட்டே இரு. உன் உடம்புக்கு குட்ட எக்ஸசைஸ். சிரிப்பு பாரு. ஏமா சந்தையில ஏதோ அடி தெரிந்து கேள்விப்பட்டேன். என்னமா அது? அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற பையக உன் மாமனை வெட்டுவேன் குத்துவேன் சொல்லிக்கிட்டு திரியுறானுங்களே, என்னமா நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? அது தினம் நடக்கிற கூத்துத்தேன். அதை போய் பேரிச்சு பண்ணிக்கிட்டு யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அண்ணே கொஞ்சம் பாயசம் சாப்பிட்றிய அண்ணே. அதை ரவைக்கு சாப்பிட்டுக்கிறமா. வீடு தேடி வந்திருக்கியம்மா, என்ன விசேஷமா? அது ஒன்றும் இல்லைண்ணே, என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிவிடுறேன். ம், சொல்லுமா. அண்ணே என் மக, நான் பிறந்த இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு, அதே மாதிரி ஓ மக என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு இதுதான் என் ஆசை. என்னென்ன யோசிக்கிற அண்ணே, இது மாத்திரம் நடக்கல, நம்ம ஆத்தா தொட்டு கட்டி போட்டு வளர்த்த இந்த வீட்டத்திலேயே நான் தூக்கு போட்டு ஆண்டுகிட்டு சேர்த்துரும். என்ன மதனி இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன மதனி, அண்ணன் வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பதில் பேச மாட்டேங்குது. அவெல்லாம் லேசில் சாக மாட்டா, பூரா நவரச நடிப்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ வாட்டுக்கு மாவாட்டு. என்னங்க பாவங்க மதனி, எங்க மேல ஏதாச்சும் கோவமாண்ணு? வரலாம், ஓ மேலையோ மச்சா மேலையோ எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லம்மா. நீங்க பண்ற அந்த ரவுடி தொழில் தான் எனக்கு பிடிக்கல. நாளைக்கு ஏதாச்சும் அடிதடி விட்டு குத்துன ஆகி போச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகலமா? அதாம அண்ணன் யோசிக்கிறேன். என்ன இந்த சந்த தொழில் விட்டுட்டா இந்த கல்யாணம் நடக்குமாண்ணே? இந்த பாருமா,
முதல்ல அந்த ரவுடி தொழில விட்டு தொலைங்க என்ன, அப்புறம் பார்க்கலாம். நீ இந்த பக்கம் மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆபீஸ் ரூம்ல போய் உட்கார வேண்டியதானே? இல்ல மாமா, நீ உள்ள இருக்கேன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்துறதா? வா. எனக்கு ஒண்ணு வேணாம் மாமா. ஏக்கா ஒரு டீ. இந்த பாட்டில் திறக்கிற சாவி கொடுங்க. இந்த சாப்பிடு சாப்பிடு. இது என்ன இந்த பக்கம் என்ன, வீட்டில் எதுவும் பிரச்சனையா சொல்லு. ஒண்ணும் இல்லை மாமா. அப்புறம் சொல்றி கேக்குறல்ல? இந்த சந்த தொழில விட்டுரு மாமா. என்னது, சந்த தொழில விட்டுணுமா? எங்க அப்பனுக்கு இது பிடிக்கல மாமா. பிடிக்கலையா? உங்க அப்பனுக்கு பிடிக்கலன்றதுக்காக லட்சக்கணக்கா வர வருமான தொழில கூட சொல்றியா? எனக்காக இந்த சந்த தொழில விட்டுரு மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா. சாப்பிடு. இப்படி ஒரு கூத்துல நடக்குத? சந்தையில என்னடா நடந்துச்சு? சந்தையில அந்த வல்லரசும் போசங்களை கட்டி வச்சு அடிச்சு காலை பிடிச்சிட்டாங்கன்னு அசிங்கமா போச்சுனேன். அவளை வெட்டி கொண்டுட்டு நான் தூக்கல தாங்க போறேன். ஏன்ன பிள்ளைகிட்டு வேற நீ இதுக்கு தூக்கல தாங்கினேன்? அவங்க நான் வெட்டினேன், விடுனேன். ஏழை முட்டா பையனுங்களா, நாம இப்படி கஷ்டப்பட்டு கலாச்சாரம் காய்ச்சி சம்பாரிச்சது நீங்க தூக்கல தூங்குறதுக்காடா? இது தொழில் தாராள்ரா, தொழில் மூலியமா தான் தீத்துக்கணும். முதலைக்கு தண்ணியில பழனா, மாய்க்கு சந்தையில பழம். அந்த சந்தையை அவங்ககிட்ட இருந்து புடிங்கிட்டா சந்தமாயி நொந்தமாய் ஆயிடுவேன். வட்ட வட்டம் நம்ம ஏலம் கேட்கும் போது நம்ம தனித்தனியா இருந்ததுனால அவன் ஜெயிச்சான். இந்த தடவை எல்லாம் ஒன்னா இருந்து கேப்போம், அவன் ஜெயிக்கிறத பாப்போம். மாப்பிள்ள முருகவள்ளி சொல்றது சரிதானியா? இந்த தடவையாவது நம்மளுக்குள்ள இருக்கிற போட்டியை மறந்து ஒன்னா சேர்ந்து சந்தையை எடுத்து விடுவோம்யா. என்னைக்கு எங்க அக்கா மாயங்களை சந்தைக்குள்ள போச்சு அடிச்சாங்களோ, இன்னி நாங்க அவங்களை விடுவோமாயா? சந்தையை எடுத்தே அவங்க சந்தையை நம்ம எடுத்தா சும்மா இருப்பாங்களா? சந்தையை நாமளே எடுப்போம்டா, இல்ல வெட்டு வேண்டாம். ஏ மாமு, நாளைக்கு ஏலத்துல சந்தையை எடுக்கிறோம். பணம் கட்டினாலும் எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? எல்லாம் வந்துட்டாங்கயா. சலம்பட்டி வாரச்சந்தை அரசனுடைய நிர்ணயம் 100,000. யார் அதிக தொகை எடுக்கிறார்களோ அவங்களுக்கு ஏலம் விடப்படும். ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஏலம் ஆரம்பம், ஏலம் ஆரம்பம், ஏலம் ஆரம்பம். எனக்காக இந்த தொழில பெற்று ஐயா 100,000. உங்க பேர் என்ன பேரு ஐயா? பெரியட்ல ஆர் பரமையா. பெரியட்ல ஆர் பரமன் 100,000. அடுத்த கேள்வி யாரு? அதுக்கு மேல 100,000 உனக்கு மரியாதை இல்லப்பா. பரமன் 10,000். 10,000 ஒரு தரம், 10,000 ரெண்டு தரம். ஒரு வாயா, ஒரு வாயா. என்ன பண்ணி அவங்க கலச்சாரம் வைக்கிற பையங்க நம்மள கட்டுப்படியாமா? அதுக்காக ஏழத்தை விட்டு போக முடியுமா? ஒரு அப்படி பண்ணிருந்தா உட்காந்து கேளுங்கடா. பயந்துக்கிட்டு இது
லட்சம் மேல கழுவி இருக்கையா? ஏல தம்பி 10 லட்சம் மூணு பேரும் போனது சந்தம் மட்டும்டா, என் மானம் மரியாதை அம்புட்டும் போச்சுடா. ஏய் நீங்கம்மா, உங்க அண்ணன் தரதுல போயில. அப்பா அண்ணன் உள்ளதா இருக்குப்பா. வரா உள்ளதா இருக்காரா? விளங்காரை ஒரு சொன்னோடி கேக்குறதுல ஏண்டா அறிவேட்டா முட்டாப்பிள? ஏண்டா சந்தை ஏலத்தை எடுக்காம வந்த? ரேட்டு கட்டுப்படி ஆகல. என்னதே ரேட்டு கட்டுப்படி ஆகலன்னு சொல்றேன்ல? ரேட்டு கட்டுப்படி ஆகல. டேய் 10 லட்சம் ரூபாய் ஒரு காசாடா, எனக்கு ஒரு வாரம் சம்பாதிச்சது தான்டா, என்னமோ இவிஞ்ச பறிச்சது மாதிரி. டேய் நீ விட்டுட்டு வந்தது வெறும் சந்தையிலடா, காத்தா மடிடா, காத்தா மடி. காத்தால ஒரு மூடா முடிச்சனுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டடா. நீ கத்திக்கிட்டே கிடப்ப பெரும் பயில. உனக்கெல்லாம் சோறு ஒரு கேடு. பாலா போன அந்த சத்த தொழில விட்டு தொலைச்சாதான் என்ன? வெறும் பை மால நீங்க ஓட்டுக்கீங்களே நகை நட்டு, இந்த வீடு காரு, இந்த வெறுப்பீங்களே சோறு, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது நினைச்சீங்க? நான் வம்பாடுபட்டு சந்தையில கஷ்டப்பட்டு மூத்திர கக்கசு கல்வி மூடதுக்கு சம்பாச்ச காசுடி. நீ எல்லாம் சோத்துக்கு ஒரு நாளைக்கு பிச்சை எடுப்படா, பிச்சை எடுப்ப வெறும் பையில. வல்லரசு நல்ல குத்து உண்டலாம் கண்ணுல தோண்டி இங்க பாரு, நான் ஒருத்த மட்டும் உசுரோட இல்லைன்னு வையே, நீங்க எல்லாம் உசுலம் பிச்சை ஓட்டல தெரு தெருவா பிச்சை எடுக்கல, உண்டலாம் கீரனுக்கு கூட எவனும் கூப்பிட மாட்டேன் பாரு. அவன் பிள்ளைன்னு ஒண்ணு பெத்து வச்சுக்கான் பாரு, நல்ல காட குஞ்சு எனக்கா. அவன் சந்தைக்குள்ள வந்தான் மாமே, வந்தவன் மாப்பிள்ள என்ன சொன்னாலும் தெரியல, மாப்பிள்ள சந்தளத்தை கோட்ட விட்டுறாரு சொல்லிவிட்டேன். அமிர்தியா ஆளும் பெருமா சேர்ந்து இந்த சந்தம்மாய வெறுமையாக்கிட்டீங்களடா மாமே. இந்த நகைச்சுமே இந்த போஸ்ட் உசுரா இருக்கிற வரைக்கும் நீ என்னைக்குமே சந்தமாய தான் மாமே. இப்படித்தான்டா உன்னை பெத்தவ என் தங்கச்சி என்னை பற்றி பெருமையாக பேசுவாள். இதே மாதிரி தான்டா ஒரு நாள் சந்தை ஏலத்தில் ஒருத்தன் போட்டி போட்டு கேட்கல, அவள் என்ன பண்ணா தெரியுமா? ஏண்டா எங்கள் அண்ணனை எழுத்து எப்படா நீ ஏறம் கேட்கலாம்? சொன்னா கேளுமா, எடு வட்ட வர பொம்பளையால தலையிடாத, வெட்டி பிரம் பாத்துக்க. நீ என்ன என்ன வெட்டுறது? நான் என்னடா உன்ன மாமே, இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. நம்ம சந்தை ஏழை எடுத்தானே பரமே, அவன் ஒரு கையை மட்டும் வெட்டுறா. இந்த சந்தையும் என் மக வைரச்சலையும் உணர்த்தாண்டா மருமகனே. சொல்றீங்கள விடிய பாரு, இதே சந்தையில் எத்தனைதால உருளுதுண்டு. எந்த சந்தைக்குள்ள வச்சு உங்களை சாராய வித்து கட்டி வச்சு அடிச்சாங்களோ
அதே சந்தை இப்ப நம்ம சந்தடா, எங்க வேணாலும் சாராய விழுங்கடா. இது சாராய சாம்ராஜ்யம்டா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. பங்காளி மக்கா வணக்கம்ப்பா. வணக்கம். மூணு வேத்தியும் பார்த்தா அந்த கருமாத்தூர் மூணு சாமியை பார்த்தது மாதிரி இருக்குப்பா. எந்த சாமிக்கு இந்த ஒத்த மாலையை போடுறது? இதனடா கல்லு, எங்க அண்ணனுக்கு போடு. சாமி போடுவா, போட்டுருவோம். அந்த கக்கூசம் மட்டும் என்ன கொடுத்தீங்கடா? ஏதோ கழிவு பொழச்சு கழிவிக்கோ பழச்சிக்கோ. சந்தோஷம் பங்காளி. வாழ்த்துக்கள் மாப்பிள, சாதிச்சு விட்டீங்க. ரத்த புலி காட்ட வேண்டியாண்டா. மடி மாப்பு வா, இன்னைக்கு உனக்கு ஆப்பு தாண்டி. சிலச்சாமி அங்க பாரு, யாரை வளர்ச்சி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. போய் என்னன்னு பாரு, போடுற. நாசமா போன அந்த சந்த தொழில் வேணும்னு தலையை முழுட்டு வந்த. என்ன சொன்ன? வாத்தால கூட்டி கொடுத்துட்டு வந்தேன் சொன்ன. இப்ப வாத்தால மீட்டு கொடுத்துட்டேன். போ, அந்த சந்தையை கட்டிட்டு அழு. நான் நிம்மதியா தூக்குல தொங்குற. நீ தூக்குல தொங்குறது கடை ஒண்ணு பெத்து வளர்த்து ஆளாக்குனது. நம்ம சொத்து அழிஞ்சாலும் சரி, என் உசுர கொடுத்த உன்னை காப்பாத்திரட்டா. என்ன மன்னிச்சிட வல்லரசு, மன்னிச்சிட. கவர் மாம, சந்த தொல்லை வெட்டு குத்து குளம் இதெல்லாம் சருவு சாதாரணமே மாம. இதுக்கு போய் நம்ம அம்மியில் பிடிச்சி வச்சு சோழ சோறு குழஞ்சு போய் உட்காந்துருக்கியா? ஒத்த கொலை. இதுக்கு மீதி நீ போடா, நாங்களாம் டெய்லி பத்து பாஞ்சு கொலையை பார்த்துக்கிருக்கோம் மாம. மாம என்ன பார்க்குற? சொட்டாம ஒரு நேரத்தில் ஓ மகனியும் உன் தங்கச்சி மகனியும் வெளியே கூட குறை என்ன அடிக்கல? ஆமாம் மாப்பிள்ள, உன்னை நம்பித்தான் இருக்கேன். எப்படியாவது என் பிள்ளைகள நீ தான் மாப்பிள்ள காப்பாற்றணும். அரிஜேஷக்கா மாம, எஃப்ஐஆர் பேசுது மாம, ஜெயிச்சு விட்டோம்ல. இது ஒரு கேஜ்லாண்டு, இது என் ஜூனியர் பாப்பியா மாம. என்ன பார்க்குறேன், கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் மாம.
நடந்த கொலைக்கு சாட்சியா உன் மச்சனையும் உன் மறுமணி போட்டுருக்காங்க. அப்பனும் மகனும் கோர்ட்டில் ஏறி பரமனும் வல்லரசும் சண்டை குடிச்சது உண்மைதான். சிரிச்சுக்கிட்டு பராக் பார்த்துக்கிட்டு பதமார்த்தமாக ஓடின பரமை கால் தடிக்கு அருவா கையில் விழுந்துட்டான். 6 ரூபா வச்சு பிடிச்சி அப்படின்ட்டு கோர்ட்டில் ஏறி சாட்சியை ஒரு சின்ன உழப்பு உழப்பு நைன்ட்டு வச்சுக்க. அப்புறம் 4 டில்லர் 5 டில்லர் 2 ஓட்டு உழுது விட மாட்டேனா? அப்புறம் தீர்ப்பு அம்மா பக்கம்தான் மாம. என்ன மாம நாம யோசிச்சுருக்கா? என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் கேளு. சண்டைக்காரங்காலில் விழுகிறத காட்டிலேயே சாட்சிக்காரங்காலில் விழுகிறது மேலு. பழமொழி பழசிதான், ஆனால் என்னைக்கு அதையும் ஒர்க் அவுட் ஆகும். மச்சான், நடந்த கொலைக்கு உங்களையும் சின்னச்சா மீந்த போலீஸில் சாட்சியாக போட்டிருக்கான் மச்சான். நீங்கள் மட்டும் நாளைக்கு கோர்ட்டில் சாட்சியை மாற்றி சொன்னால் வல்லரசை காப்பாற்றி கொள்ளாம்னு வக்கீல் சொல்கிறேன் மச்சான். அண்ணே, உன் கூட பிறந்த பிறப்புக்காக ஒரு வார்த்தை மாற்றி சொல்லுண்ணே. காப்பாத்துங்க மாமா. அப்பா, என்னை கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. ஏங்க, நம்ம மகனோட பொழப்பு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மலைச்சாமி, நீங்க ஒரு கோடாங்கி, நீதி நேர்மை தவறாத பெரிய மனுஷங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அதனால் உங்களை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். இந்த நீதிமன்றம் உங்ககிட்ட உண்மை எதிர்பார்க்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு சந்தையில் என்ன நடந்துச்சுன்றத நீங்கள் உங்கள் மனசோடு சொல்லுங்கள், அது போதும். சொல்லுங்க மலைச்சாமி, சொல்லுங்க என்ன நடந்துச்சு. ஐயா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நானும் என் மகன் சின்னச்சாமியும் தற்செயலாக சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே வல்லரசுக்கும் பரமனுக்கும் ஏதோ அடிதடி நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அடிபட்ட பரமை ஓடி வந்து என் காலில் விழுந்து என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினான் ஐயா. வல்லரசு பரமனை வெட்ட வரும்போது நீங்கள் எதுவும் தடுத்துங்களா? ஆமாங்க ஐயா, நானும் என் மகனும் சேர்ந்து எவ்வளவோ தடுத்தோம். எங்களையும் மீறி நினைக்கிறானே ஹாவி பாய வல்லரசு, அந்த பரமனை வெட்டி கொண்டுட்டாயா, வெட்டி கொண்டுட்டாயா. இந்த கொடுமை இரண்டு கண்ணால் பார்த்தையா பார்த்தையா. சின்னசாமியை கூப்பிடுங்க. வணக்கம் ஐயா. நீதான் சின்னசாமியா? ஆமாங்க ஐயா. சம்பவம் நடக்கிற போது நீ அங்க இருந்தியா? ஆமாங்க ஐயா. அப்பா சொல்றது எல்லாமே உண்மைதானா? சொல்லுப்பா, அப்பா சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, எங்க அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதான் ஐயா. இந்த வழக்கோட தீர்ப்பை மார்ச் 15 ஒத்தி வைக்கிறேன். வல்லரசு, வல்லரசு.
Oh, my God.
ஃபேக்டரி ஓனர் எங்கேயா? ஆஃபீஸ் ரூம்ல இருக்காங்கய்யா. வரச்சொல்லியா? சரிங்கய்யா. ஐயா அந்த ஸ்டாலை செக் பண்ணுறலாங்கய்யா. முதல்ல லெட்டின் பாத்ரூம் செக் பண்ணுங்க. ஏன் பெரியப்ப நீ வாட்டுக்கு ரோசத்துக்கு ஆத்த மட்டும் நாண்டுக்கிட்டு செத்து போனேன். நம்மளுக்கெல்லாம் வெக்கம் ஆணும் சூடு சொர்ண தேவையா? நான்லாம் சாணம்னா ஒரு நாளைக்கு நாலு தடவை சாணும். உதுத்து போட்ட அலையில எத்தனை ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு முதல் எண்ணி பார்த்துட்டீங்களே, அதை நோட் பண்ணிக்கோங்க. டிசிஆரை பார்த்துக்கிட்டு மற்றதை பேசிக்கிடுவோம். நீ வாட்டுக்கு நிம்மதியாக செத்து போனேன். இங்கே நாங்கள் பிச்சை எடுத்துகிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏமாத்துறியா? அது வந்து சார், பதினாறு பேரில் பத்து பேர் ஓசி பாஸ் சார், நாலு பேர் தான் சார் டிக்கெட் எடுத்திருக்காங்க, ரெண்டு பேர் சாவடியில் வெயில் அடிக்கணும் உள்ளே வந்து படுத்திருக்காங்க சார், வேற ஒன்றும் இல்லை சார். ஐயா இவங்கிட்ட நமக்கு என்னையா பேச்சு? ஆஃபீஸ் ரூம் ரைடு பண்ணி கேஸ் பாக்ஸை கைப்பற்றுவீங்க சார். எங்களை ரைடு பண்ணி என்ன சார் பண்ண போறீங்க? தியேட்டருக்கு வெளியே அடிக்க காசு இல்லாமல் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ரைடு பண்ணுறது எங்கள் டூட்டியா? ரைடு பண்ணுங்க சார், தாராளமாக ரைடு பண்ணுங்க, ஆனால் எங்களை விட்டுருங்க. தெரு தெருவா வீதி வீதியாக வீடு வீடாக திருட்டு வீசி விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ரைடு பண்ணுங்க. அப்போ தான் சார் தியேட்டர் நல்லாயிருக்கும், சினிமா நல்லாயிருக்கும், பட தயாரிப்பாளர் நிம்மதியாக இருப்பாங்க. அவங்கள விட்டு போட்டு எங்களை ரைடு பண்ணி யோ தேர் கே ஓனர்? நான் மேனேஜர் தான் சார். ஓனர் வந்து இவர் சார். அவரா? ஒரு சின்ன சந்தை தகராறுல மனசு ரொம்ப வெதும்பி நாண்டுகிட்டு செத்து போயிட்டார் சார். செத்து போனார். இந்தம்மா இவரோட பாசமலர் தங்கச்சி. அண்ணனை எதிர்த்து சந்தைய ஒரு அஞ்சு பேர் ஏலம் கேட்டதுக்காக இந்தம்மா சந்தைக்குள்ள பூந்து மூணு பேரை சதக் சதக்கு வெட்டி எரிஞ்சிச்சு சார். மிச்சம் இருக்க ரெண்டு பேரை இவ புரிச்சு வெட்டி வெட்டி வெட்டியிருக்கா சார். இதெல்லாம் பழைய கதை சார், விட்டுங்க சார். இந்த ரெண்டு சாந்த ரூபிகள் பெற்றெடுத்த அம்ச ரூபி இவன் தான் சார். இவன் பண்ண கூத்த கேளுங்க. இந்த மனுஷன் இவனை ஒரு சந்த தகராறுல ஒருத்தன் விரலை மட்டும் வெட்டி எடுத்துருவான்னு சொன்னார் சார். இவன் அதிக பிரச்சனைமா அவன் கையவே வெட்டிட்டு வந்தான் சார். அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க எல்லாம் சேர்ந்து இவன் கையை வெட்டி போட்டாங்க சார். இவன் வெட்டுப்பட்டதை கேள்விப்பட்டு இவன் மச்சினை உணர்ச்சி வசப்பட்டு அவனை அந்த இடத்துல தலையை வெட்டி போட்டான் சார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் தான் குடியிருக்காங்க. இன்னைக்கோ நாளைக்கோ ஏன் சாயந்தரமே பரவாயில்ல வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே அவங்ககிட்ட எது வேணுமோ கேளுங்க சார். அவங்க பாசக்காரங்க சார், அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க சார். அவ்வளோதான் சார், வேறு பேச்சே இல்லை. என்ன மறைஞ்சிட்டாங்க அப்பா? பெரியப்போ நீ செத்தும் சிங்கம்டா, சிங்கம்டா.
ஏண்டி உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா அந்த குலகார பையன் படத்தை நம்ம வீட்டுல வச்சு பாத்துட்டு இருப்பேன். உன்ன அடிச்சே கொல்றடி. என்னடி என்னடி உசுரோட தீய வச்சு கொளுத்தி விடுவேன். ஜாக்கிரத ஏண்டே இப்படி வீணா அடிபட்டு சாகுற பாவி மகளே. ஏண்டி உங்க அப்பனை கொன்ன கொலக்கார பயல இன்னும் அடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க. பாதகத்தி நீயும் மத்தவங்கள மாதிரி மாமன வெறும் கொலகாரனாதே பாக்குறியா? அத அப்படி ஆக்குனது யாருன்னு பாத்தியா? நான் தான் அதுக்கு காரணம். எனக்காகதாமா மாமா சந்த தொழில விட்டுருச்சு. மாமா நினைச்சிருந்தா எப்படியோ இருந்திருக்கலாம். மாமா இன்னைக்கு இந்த கதையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். எப்படிமா நான் மாமனை மறந்துட்டேன் வேற ஒருத்தன மாமா கொலைக்காரன்னு அருண் சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குதேமா. ஒரு நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இப்படி இருக்க எல்லாம் தலையெழுத்தா? நம்மளுக்கு இதெல்லாம் கெட்ட நேரம். போனதெல்லாம் போட்டும். ஏதேதோ நடந்து போச்சு. விட்டுரு எல்லாத்தையும் மறந்துறியா? என்னடா எதெல்லாம் மறக்க சொல்ற? எதை மறக்க சொல்ற? எதெல்லாம் மறக்க சொல்லிக்கவே அண்ணன் மலைச்சாமி அண்ணன் மைய சத்தியவா இவன் செத்து துரோகத்தை மறக்க சொல்றியா? இல்ல மலையாளக்காரன் என் தாய்மாமே அதான் அடிச்சு தானே போஸ் அதை மறக்க சொல்றியா? மறக்க சொல்ற பழைய பகையெல்லாம் மறந்துரு. ஐயா வல்லரசு தங்கச்சி புழப்ப நினைச்சு பாரியா செய்யக்கூடியன்னு ஒன்னே தாயா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. நீங்க மனசு மாறுவீங்க. கடவுள் கண்ணை துறப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நடப்படமா உசுர கையில புடிச்சுக்கிட்டு கிடைக்கேன்பா இந்த ஆத்தா. இந்த செல்வம் ஆத்தா இத்தனை சின்ன ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேராது. ஒண்ணு சேர்த்தலாம்னு நீயும் அவ்வளவு திட்டம் போட்டீங்கன்னு பையன் அவங்களோட சேர்த்து உங்களையும் உயிரோட கொளுத்திரு. பரோல்ல வருவேன். வந்ததும் வைரச்சாலைக்கு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். இங்க பாரு கல்யாணம் முடிச்ச கையோட உன்னை மனித முத கருமாதி அதையும் சேர்த்து இப்ப சொல்லி விடுறான். சந்தோஷமாப்பா. யோ வக்கீலு சீக்கிரம் பரோல் எடுக்க ஏற்பாடு பண்ணு. எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. பரோல் கிடைச்சிரு. ஆனா பணம் தான் பாப்பத்தல. ஆத்தா பேர்ல இருக்க வீடு வித்துரு. ஏய்யா உங்க அப்ப ஆசை ஆசையா கட்டின வீடியாது. ஆமா மலையாளக்காரன் மாமனே போய் சேர்த்துட்டாரு. உனக்கு அனத்துக்கு வீடு வாசம் இல்லை. காலி பேலே பிக்காலி பேலே வெறும் பேலே பொறிக்கு பேலே உனக்கு எதுக்குடா வீடு? உனக்கு தான் கவர்மெண்ட் போலீஸ் காவலோட இத்தனை பெரிய பங்களா கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. ஏன்டா சல்லி பேல அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் வீடு வேணாமா? வெறும் பேலே. ஏ வக்கீலே நீ இவன் மேல நாலஞ்சு பொய் கேச போட்டு வெளியே வர முடியாதபடிக்கு ஏற்பாடு பண்ணு. இவன் வெளியே வந்தான்னு வச்சுக்க கழுவாத கக்கச்சு மாதிரி ஊரவே நார அடிச்சு போடலாம் பாத்துக்க. அப்படியே இருக்கணும் பாத்துக்க. சொத்து விற்கிறதுக்கு நீங்க பத்திரம் எழுதி கொடுத்துருங்களாமா? ஆமாங்க ஐயா. வைரச்சலை யாருங்க சார்? இவங்க தான் சார். வணக்கம். உங்க அம்மா பேர்ல இருக்க சொத்தை விற்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமாமா? சம்மதங்க ஐயா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. இந்தம்மா. அட பாவி மனுஷா சண்டை சண்டைன்னு அலைஞ்சு நாங்க குடியிருந்த வீட்டையும் விக்க வச்சுட்டியே. என் பெரியப்பா உனக்கு சந்தோஷமா? எங்க பெரியப்பன் காலம் அரைமா சேர்த்து கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை இன்னைக்கு அடிமாட்டு ரேட்டுக்கு வித்துட்டு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் யாரு?
நீ ஒன்னு பெத்து வச்சிருக்கே ஏழ்ற, அதான் விளங்காத பையன். அட வீடு போனா போயிட்டு போத்துற, அத பத்தி கவலை இல்ல. வெளியே வந்த உடனே இந்த பொண்ணு அந்த போது பயலுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொன்னானே, அதை நினைச்சா தாண்டாயும் அடி வயிற்றுல புளிய கரைக்குது. இப்ப புளிய கரைச்சி என்ன செய்யறது? அவன் வயிற்றுல இருக்கும் போதே கரைச்சி விட்டுருந்தேன்னா இந்த வைரச்சில வாழ்க்கையாவது நிம்மதியா இருந்திருக்கும். இருந்தாலும் நாம ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நீ என்ன செய்யற? மாமனை ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணி ஒரு சமாதான நடவடிக்கைக்கு ஏற்பாடு பண்ணேன். அண்ணே, மாமா என்ன எப்ப பார்த்தாலும் கோமா எரிஞ்சு விழுகுது. என்னம்மா நீ புரியாத புள்ளியா இருக்க? ஆக்கின சோறும் ஆம்பளைய கோமும் எம்பிட்டு நேரத்துக்குங்கிற. நீ மட்டும் அவனை மீட் பண்ணி பேசு, அதுக்கப்புறம் தெரியும் அண்ணனோட பெருமைய. மாமா, ஒரு விஷயம் பேசணும். மாமா, எங்க அண்ணன் வெளியே வந்ததும் எனக்கும் போசுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்க அண்ணன் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நீ என் கழுத்துல தாலியை கட்டிட்டா. தாலி கட்டிட்டா? ஏய், அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுரி. மாமா, ஏய், உங்க அண்ணன் வெளில வந்தா உங்க வீட்டுல கல்யாணம் நடக்காதுரி. கருமாதி தான் நடக்கும். தாலி கட்ட அந்த போச இருக்க மாட்டான். அதை பார்க்க உங்க அண்ணனும் உசுரோட இருக்க மாட்டான். வீண் கனவு காணாத. போய் தொலை. அடிய தைக்கொடி, அடுப்ப கவனி, எங்க பாத்துட்டு இருக்கவ? அதா புதுசா தங்கச்சி பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வராங்க. வராங்க, சாப்பிட காபி தண்ணி ஏதாச்சும் செஞ்சு வை. அப்படியே வீடு வாசலையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வை. குப்பையும் குளமா கிடக்கு. ஜெயக்குடி, என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் உன் மாமன்கிட்ட சொல்லு. மனசு மாறிடும். நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. மாமனை போய் பாரு. போமா. யாருமா ஜெயக்குடி? நீயா? போமா, போய் பாரு. போயிட்டா. நீ யாரியா? நீ கர்மாத்தூர் மூணு சாமிகளா? இந்த குலகார மனசை மாத்தி இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை காட்டுங்க ஐயா. எப்படி மாமா இருக்க? எங்க அண்ணன் எனக்கு வேற ஒரு மாப்பிள்ள பேசி முடிச்சிருக்க. மாமா, உன்னை தவிர வேற ஒருத்தர் என்னால முடியாத. மாமா, மாமா, இந்த தாலிய என் கழுத்துல கட்டு. மாமா, ஏண்டி மாப்பிள்ள இந்த தாலி கைத்த வச்சு என் கைய கட்டி உங்க அண்ணன் உசுர காப்பாத்தலன்னு கனவு காணாத. மனசுல ஒருத்தனையும் உடம்புல ஒருத்தனையும் சமக்கிற அவசரம் இல்ல மாமா. நானு மனசு மாறுற வரைக்கும் நான் இந்த தாலியையும் என் உசுரையும் என் முந்தானையில முடிஞ்சு உனக்காக காத்துட்டு இருப்பேன் மாமா. ஏப்பா சின்ன சாமி, ஒப்பனை பத்தியும் இந்த குடும்பத்தை பத்தியும் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். பெரிய கோடாங்கி விட்டாளுக, நம்ம கலநாட்டுக்கே நல்லா தெரியும். மாப்பிள்ள எங்க அக்கா மையன் ஒரு முறைக்கு பொண்ணை பார்த்துட்டு போட்டாருன்னா சட்டு புட்டுன்னு பேசி தட்ட மாத்திக்கலாம். என்ன சொல்றியா? மாமா செத்த போறங்க, தங்கச்சி கூட்டு வந்துறேன். ஏப்பா பொண்ணுக்கு நகை நட்டு எல்லாம் நல்லா செய்வாங்க. பொண்ணு படுறா நகை நட்டு நல்ல பொண்ணு கிடையாது வர்ற முதல்ல. ஜெய்குடி எங்கம்மா? ஜெய்குடி கூப்பிடு. காலையிலிருந்து அவளை காணும்பா. என்னது? காலையிலிருந்து காணமா? இப்போ வந்து சொல்ற? ஏப்பா எம்பிட்டு நேரப்பா உங்க மூஞ்சியவே பாத்து உட்காந்துக்கிருக்குது. வலிதியா பொண்ணு இப்படி வருது? இதானப்பா பொண்ணு, பொண்ணை பாரு. என்னப்பா நடக்குதுங்க?
ஆமையா? ஏமா உனக்கா எம்பிட்டாரங்க அதுக்கு இருக்குதே, இப்படி வர சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது. அடியே ஆத்தாலும் மாலும் ஒன்று சேர்ந்து நட மாறியலாம். புண்ணியெல்லாம் கட்டின கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்கடி போயிட்டு வர? ஏய் எங்கடி போயிட்டு வர? ஏய் ஒன்ன தண்டி எங்கடி போயிட்டு வர? வல்லரசு மாமனை பார்த்துட்டு வரேன். என்னது உனக்கு எம்புட்டி நெஞ்சல் தந்தாத கோகர பிள்ளை பார்த்துட்டு வரல? அவனுக்கே கட்டி வச்சு போயிட வேண்டியதான். யாரு அவளை பொண்ணு கட்டு போவடா? வெறும் இங்க பாரு, கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. அந்த கொலகார பேல மறந்துடு, இல்ல செத்து தொலை. தூக்கி போட்டு தலை முடிக்கிட்டு போறேன். மான கட்ட சிரிக்கி பாயா. சேட்டே, கஷ்டப்பட்டு கக்கஸ் மூத்திரம் எல்லாம் கழுவி கல்யாணத்துக்கு போட்டுக்கலாம்னு காப்பன் மோதிரம் வாங்கி வச்சிருந்தேன். இப்ப இருக்க சூழ்நிலை கல்யாணங்கிறது நமக்கு நடக்காத காரியமாயி போச்சு. இப்ப எவன் சேட்டு குணத்தை பாக்குறான், பூரா பணத்தை தான் பாக்குறேன். அதனால இந்த மோதிரத்தை வச்சு ரெண்டு சேவை 10 கோழி வாங்கி இதுகளுக்காவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுக்கு போடுற முட்டையை அடகாத்து குஞ்சு பொறிச்சு ஒரு சுகுணா சிக்கன் ஃபேக்டரி மாதிரி வைக்கணும்னு ஆசைய ஒழிய வேற ஒண்ணும் இல்ல. எதுக்கு ஆசைப்பட போறேன்னு சொல்லுங்க. இதை வச்சு? ஆமா இதை வச்சுதான். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எங்க ஊர் சாரா கடைக்காரனை விட மோசமா தமிழ் பேசுறிய எப்படி? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க அப்பனுக்கு பூரி வகை நாட்டாமங்கலம். நாட்டாமங்கலமா? அப்ப நீ எனக்கு மாமி மச்சின முறை. இங்க இருந்து முறுக்கு சூட போனவே ராஜஸ்தானுக்கு, அங்க போய் முறுக்கு சூடாம எங்க ஆத்தா ஒட்டோ மச்சிருந்தவளை பிக்கப் பண்ணி இங்க வீட்டு கொண்டுட்டாரு. அதனாலதானப்பா இப்படி பேசிட்டுறேன். அப்ப நீங்க குடுக்கற காசுல ஒரு பெரிய சொந்த கோழி பண்ண வச்சு கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்க ஒரே மக ரசகுல்லா சோனா அகர்வால எனக்கு தானே கட்டி கொடுப்பீங்க? என்ன சொல்றீங்க சேட்டு மாமா? ஓகேவா? அப்ப உன் கலப்படம் ஒருத்த வச்சுக்கிட்டு கல்யாணத்து வரைக்கும் வந்துட்டானே. சேட்டு மாமா நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டான்னு சேட்டு மாமே தகச்சிட்டான். ஏப்பா பெரிய பூசாரி கோடாங்கிய பங்காளிய அக்கா மக்க சக்கரை எல்லாம் வந்தாச்சாப்பா? சக்கரையும் வந்தாச்சாப்பா? மாப்பிள்ள என்ன ரேட்டு? காலையில 4 மணிக்கு பசி ஏறினது, சாயந்தரம் 5 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இங்க இருக்க உசிலம்பட்டில இருந்து வாளாந்தூர் வரங்குள்ளையும் சன்ன சனக்காரா பஸ்ல ஏறுறாங்க இறங்குறாங்க. அவசரமா எங்க போறாங்கன்னு தெரியலங்க. இப்ப எல்லாம் பஸ் எங்கெங்க ஓட்டுறாங்க, உருட்டுறாங்க உருட்டுறாங்க உருச்சிக்கிட்டே இருக்காங்க. அதான் லேட்டு. ஏப்பா சின்னசாமி, உங்க ஒப்பை மலைச்சாமி பிறகு அதே ஸ்தானம் நீ இருந்து வார மாசி பட்சத்தில் நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. சந்தோஷமாப்பா. மாப்பிள்ள நம்ம ரெண்டு பேரும் வெளியே ஓடும் உடனே நம்ம குலசாமி ஒரு கடாய வச்சு பண்ணுமே. அந்த பலிகடா சின்ன சாமி பையதாண்டா. Thank you.
போச்சாய், எங்க குடும்பத்தை சேர்த்து வை தாயே. இந்த தவிரச்சல உங்க மாமி பொட்டியை தூக்கிட்டு வருது, அது காலில் இந்த மஞ்சள் தண்ணியை ஊத்தி ஆசீர்வாதம் வாங்கிக்கத்தா. அந்த ஆத்தா மனசு குளிர்ந்த மாதிரி உன் மாமி மனசும் குளிர்ந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்து கஷ்டம் எல்லாம் தீந்துரும் தா. இந்த அப்படி எனக்கு பயமா இருக்குமா? என்னது பயமா இருக்கா? ஏமா, நீ என்ன அவன் அஞ்சு பத்து கடனை வாங்க போற, பயப்படுறதுக்கு மஞ்சள் தண்ணி தானே ஊத்த போற. அவன் என்ன பெரிய பக்க 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 பக்கவா? நீ வாமா. நீ என்ன இந்த பயம் பயந்துகிட்டு இருக்க? அவன் என்ன பெரிய யானையா பூனையா? அண்ணன் இருக்கான் சிங்கப்புலி, பயப்படாம நீ வந்து மஞ்சள் தண்ணி ஊத்து. அவன் மட்டும் அதுக்கு பிறகு ஆகுதா இல்லையான்னு பாரு. இந்த கொட்டோட வந்துட்டாங்க, போய் ஊத்து, போய் ஊத்துமா, பயப்படாம போமா, போ. தலை இந்த தடவு சாவு உறுதிதான். மாமா மேல மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறியா? அடிச்சு கைய கால உடச்சு. உனக்கு எப்படி நெஞ்ச அழுத்தம் இருந்தா காட்டி கொடுத்து அந்த பைய கால விழுவேன். கண்ட துண்டமா வெட்டி போட்டு பாத்துக்க. சொன்னா கேள்ற வல்லரசு, பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்காத, ஏதாவது ஒண்ணு ஆயிர போகுறா. கூட்டி கொடுத்து நாளைக்கு பொழுது விடிய அந்த சின்னச்சாமி பைய தலை மண்ணில் உள்ளோம். வெட்டின கையோட வீட்டுக்கு வருவேன். வந்ததும் உனக்கும் போசுக்கும் கல்யாணம். அது மட்டும் நடக்காது. என்னடி சொல்ல? ஐயோ வேண்டாம், அடி வாய முடிக்கிட்டு சும்மா தான் இருடி. நீ சும்மா இருமா. இன்னும் எத்தனை நாளைக்குமா? அப்பனுக்கு பயந்து, அண்ணனுக்கு பயந்து, இந்த ஊருக்கே பயந்து, வாயையும் மனசையும் கட்டிக்கிட்டே புழுகி சாகிறது. ஏ, நானும் எங்க அப்பா மாய்க்கு பிறந்தவதான். உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. உனக்கு இருக்கிற சூடு, சொரணை, மானோ, ரோஷம், அம்பட்டும் எனக்கும் இருக்குது. நீ இப்ப தெரிந்துவ, அப்புறம் தெரிந்துவேன்னு நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன். ஆனா நீ தெரிந்தவே மாட்ட. ஏய், இந்த பாரு, நீ எவனையும் விட்டு எக்கேடு கெட்டு நாசமா போ. ஆனா என்ன அவனை கட்டு இவனை கட்டுன்னு சொல்ற உரிமை உனக்கு இல்ல. உரிமைங்கிறது பொம்பளைங்க நாங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு கொடுக்கிற ஒரு மரியாதைடா. எங்க பாசத்தை புரிஞ்சுக்காத உங்களுக்கு இனிமே என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? இதுக்கு மேல என் மேல கைய வச்ச மரியாதை கெட்டு என் மனசுல இருக்கிறத இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சின்னச்சாமி மாமா நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் நான் அவனை மனசார விரும்புறேன். கட்டுனா அவனைத்தான் கட்டுவேன், இல்ல அந்த நினைப்போடவே செத்து அழிவேன். ஐயனும் மாயனும் பாதாள கட்டேறி மக்களுக்கு அருவாக்கு தரணும். இர
இறங்கி வாரா. சாமிக்கு நேர்ந்து போட்ட முளைப்பாரி இப்படி வீட்டில் வாடி கிடந்தா குடும்பத்துக்கே ஆகாதுத்தா. போத்தா போய் தெப்பத்தில் கரைச்சி விட்டுவா. நம்மளை பிடிச்ச பீடையெல்லாம் தொலையட்டும். பத்த மகளே, இந்த கையால் ஆகாத முண்டச்சியால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியலடி. நீ என்னமோ செய்வ, பாவம் நீ ஒரு சாதாரண பொம்பளை. நான் கும்பிட்டு பெருமாயி ஒச்சாயி பேச்சு எல்லா பொம்பளை சாமிகளும் சேர்ந்து என்னை கைவிட்டாளுகளே. Thank you.
என்னைய தனியா தவிக்க விட்டுட்டு நீ மட்டும் நிம்மதியா சாகலான்னு முடிவெடுத்துட்டியா? எனக்கு வர வழி தெரியல வைரோ. நானும் வரேன், என்னைய கூட்டிட்டு போ. அண்ணனும் மாமனும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு சாவறதுக்கு முன்னாடி நாம செத்து போனோம் நீ வைரோ. நம்ம சாவு இவங்களை திருத்துதோ இல்லையோ, இவங்கள மாதிரி நெஞ்சில பகைய வச்சுக்கிட்டு கொலவெறியோட அலையிற எவனையாவது ஒருத்தர் திருத்தினா போத முடியும். இந்த செங்காத்து மண்ணில் நாம பொம்பளையா பிறந்த பொறுப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியும். ஜெய்குடி ஜெய்குடி ஜெய்குடி!
மனசு மாற வரைக்கும் நான் இந்த தாலியையும் என் உசிரையும் என் முந்தானையில முடிஞ்சு உனக்காக காத்துட்டு இருப்பேன் மாமா. இன்னைக்கு வண்ணரதம் தான் பூத்திருக்கே, நான் பெத்த மாளே உனக்கு இன்னைக்கு நாங்க கும்மாளில தப்ப விட்டோம். இன்னைக்கு சீமை சரவளுக்கு சீமை சரவளுக்கு நான் பெத்த செல்ல மாளுக்கு எங்களுக்கு சிந்தாத நெய் வழக்கு இன்னைக்கு மருத சரவளுக்கு மருத சரவளுக்கு. கஷ்டப்பட்டு போராடி போராடி கடைசியில உசிரியே கொடுத்தாளே, அதுதான்டா வீரம். புடிடா புடி புடிடா புடி வா வெட்டவனே வெட்டா வெட்ட. அருமை தெரிய மாட்டேன் செய்குடி கடை
மகாலட்சுமி முகத்தை மூட போறீங்க ஐயா, ஒரு தடவை எல்லாம் முகம் பாக்குறவங்க எல்லாம் வந்து பாத்துங்க. பண்ணிச்சுடி கொல்லி வைக்கிற பாக்கிய மாதிரி கூட கையெடுத்து கும்பிடுற ஆ